ஆன்ம இயக்கத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 21,600 முறை ஒரு நாளைக்கு வந்து போகும். அது இந்த குடல் பக்கமே வந்து வந்துட்டு போகும். இந்த வந்து போகும் இந்த மூச்சு காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கம. ஆன்ம இயக்கமே பசி. பசியின் காரணமாக தான் நம்ம உடம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மூச்சு காட்டு இயக்கம், மூச்சு காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கம், ஆன்ம இயக்கம் மூச்சு காட்டு இயக்கம். அதன் காரணமாக பசிக்கிறோம், பசி உணவு தர்றோம். அது காரணமாக உடம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. உடம்பு வளர்ந்துட்டு மறு நேரத்தில் மூப்பை வந்து செத்துவோம். ஆக இந்த இயக்கத்தை கொண்டு இந்த இலை இடகளை பின்களை கொண்டு அதை இரேசகபூர்வம் செய்து ஆசான ஆசி பெற்று வாசி பழக்கம் செய்து இடகளையும் பெண்களையும் சேர்த்து புருமதி செலுத்தி விட்டால் என்னாகும்? அதுதான் உடம்பை சுடுகின்ற மார்க்கம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியாதாகும் தான் திருமலை தேவர் சொல்றார். இந்த வாய்ப்பு எப்பயா பெறலாம்னா, வெறும் பயிற்சி நாள் பெற முடியுமா? புலால் உண்டாவில் வருமா? பொய் புரட்டு பேசினால் வருமா? வஞ்சகர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமோ? கிடைக்கவே கிடைக்காது. புண்ணியவான்களுக்கு தான் கிடைக்கும். சரி, புண்ணியவான்களுக்கு சரி, புண்ணியவான்கள் நாம் புண்ணியவனாக வேண்டும். அதுக்கு என்னையா பயனா? பிடியா திருமலை தேவன் திருவடியை, பற்றிக்குள் பதஞ்சலி முனிவன் திருவடியை, யாசித்துக்குள் கரூர் முன் திருவடியை, பூசித்துக்குள் அகத்தீசன் திருவடியன்னா, ஞானிகள் திருவடியை பூசினா அந்த வாய்ப்பை தருவான். அப்போ ஏதாவது திருமலை தேவா இந்த வாய்ப்பு சொன்னி ஐயா, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்குன்னா, ஆமாம் உண்மை ஐயா. இப்போ 10 மாதம் இடறான், ஏதோ இப்படியோ 10 மாதம் இடறான். காலையில் வெறுமையாக இருக்குது, காலையில் மழை ஜலம் கடிக்கிறான், அவர் திருவிளக்கு ஏற்றான். திருவிளக்கில் வந்து ஆசா நாமலிங்க சாமிக்கும் அவர் திருமலை தேவனை அழைக்கிறான். திருமலர் காலாங்கி போகர் கரூர் முனிவர் ஞானிகளை கூப்பிட்றான். இந்த ஒளியிலேருந்து என்ன அந்த சுடலேருந்து கருட்சின்னு கேட்குறான். சாஷா மீது வணங்குறான். கையால் செய்த பாவத்தையும் உடம்பால் செய்த பாவத்தையும் சிந்தையால் செய்த பாவத்தையும் நீக்கவேன்னு கேட்குறான். புண்ணியவானவர்களாம் சீரன் மகன் அருட்சியர் வீழ்ந்து வணங்குறான். அடியனுக்கு ஞான சித்திக்கு வேண்டும், அதுக்குரிய அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் தந்தருள வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்கு வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் தந்து வீழ்ந்து வணங்குறான். நான் அறிந்து அறியாமல் குற்ற செய்தால் மன்னிக்க வேண்டும், என்னை தெளிவுபடுத்த வேண்டும், என்னை என் அகம் புறம் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். நீதி தேவர் அடியன் நடக்கக்கூடாது, அடியன் பொய் பேசாதிருக்க வேண்டும். பாவம் செய்யாத பின்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். பாவம் செய்த பின் சிந்திப்பதை விட பாவம் செய்த பின்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். பாவம் செய்த பின்னை என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். என் சிந்தை விட்டு நீங்காதிருக்க வேண்டும். நான் தவறு செய்திருக்க பின்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். கேட்டுக்கிட்டே இருக்கான், விடாமல் கேட்குறான். நான் ஒவ்வொரு செயலிலும் நீதிக்கு நீதிக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அடியன் பாவையாக இருக்க வேண்டும், அதுக்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். என் சிந்தை விட்டு நீங்காதிருக்க வேண்டும். என்னை காப்பாற்ற வேண்டும். தாயின் கடையனாகி என்னை காப்பாற்ற வேண்டும். என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று தாயின்னு கேட்குறான். கேட்கவே அனுக்கிறான். அப்போ என்ன செய்வார்கள்? ஞானிகள் உள்ளே சாருக்கிறான். இப்படி விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? 10 மாசம் விட்டு காலையில் மழைஜலத்தை கழித்து விட்டு, மழைஜலம் இருந்தால் இது உடம்புல மலைச்சிக்கிட்டு இருந்தால் செய்யக்கூடாது. மலைச்சிக்கிட்டு போகவும் நிச்சயமாக அவன் செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்வான்? தெய்வம் இருந்தால் மலைச்சிக்கிட்டு இருக்குமா? ஐயா, இறைவன் தயவு இருந்தா புண்ணியந்தா மலைச்சிக்கல் உனக்கு வருமா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.